ஹலோ எவ்ரிவான், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேனைக்கிழங்கு வறுவல், அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு புளி கொஞ்சமாக சேர்த்து தண்ணியில் சேர்த்து அதை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னா, ஆயில், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ கொதிக்கிற தண்ணியில் அந்த வாஷ் பண்ண கிழங்கை வந்து அதில் போட்டுடலாம். புளி எதுக்கு சேர்த்து அதை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, புளி சேர்த்தா அந்த கிழங்குல சேனைக்கிழங்குல வந்து யூஸ்வலாக வந்து அரிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அது போகிறதுக்கு தான் நம்ம புளி சேர்த்து அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் இது கூட உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ சேனைக்கிழங்கு சாப்பிட்றதுனால நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்போவுமே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். சேனைக்கிழங்கு வந்து ஒரு ஹெல்த்தியான கிழங்கு வகை தான், அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கிழங்கு வகை வந்து எப்போவுமே ஸ்டார்ச் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது சாப்பிட்றதுல நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான். அண்ட் இந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நல்லா அது கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே போட்டு நீங்கள் ட்ரையாக மிக்ஸ் பண்ணி வைங்க. மிக்ஸ் பண்ண கிழங்கை நம்ம ஆயில் போட்டு ஆயிலில் வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ பேக் டு த பெனிஃபிட்ஸ், இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி கண்ட்ரீஸில் கூட தீவு பகுதி மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஐலாண்ட் பீப்புள், ஐலாண்ட்ஸில் அங்கே இருக்கிற ஐலாண்ட்ஸில் இருக்கிற பீப்புள் வந்து இந்த மாதிரி சேனைக்கிழங்கு தான் அதிகமாக சாப்பிட்றாங்களாம். ஸோ அது ஒரு ஆய்வில் தெரிஞ்சிருக்கு. அண்டு இது வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் இந்த கிழங்கை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது. அண்ட் இந்த சேனைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் C இருக்குது, அண்டு இதில் கொலஸ்ட்ரால் வந்து கம்மி தான். அண்டு சோடியம் வந்து கம்மி தான். அண்ட் இந்த சேனைக்கிழங்கு வந்து லேடிஸ் அதிகமாக சாப்பிட்டா நம்ம லேடிஸ்க்கு தான் வந்து அதிகமாக வேலை செஞ்சு இந்த எலும்பு தேய்மானம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆஸ்டியோபோரோசிஸில் அந்த வியாதிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெலாம் இன்டேக் எடுக்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் கொழுப்பும் வந்து இதில் கொலஸ்ட்ராலும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் உடல் பருமன் பற்றி கவலைப்பட வேணாம். இது நல்லாவே தாராளமாக சாப்பிட்லாம். இந்த கிழங்கு நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கொஞ்சம் வெயிட் போடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சேனைக்கிழங்கில் அவ்வளோவா வெயிட் போடாது. ஸோ இது வந்து நல்லா பாடிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் கொடுக்கும். அண்டு பாடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சேனைக்கிழங்கு அடிக்கடி நம்ம இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த உடல் வறட்சி இருக்கும், அந்த ட்ரைனஸ் ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கும்ல, இந்த ட்ரைனஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு, உடம்பு வீக்காக இருக்கிறதுக்கு, ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சேனைக்கிழங்கு ரொம்பவே நல்லது. ஸோ மறக்காமல் சேனைக்கிழங்கு அடிக்கடி ஃபுட்டில் இன்டேக் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ரெசிபி ரெடி, சேனைக்கிழங்கு வறுவல். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனல், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், பாய், டேக் கேர்.